இலக்கணம் பால் இக்காணொளியில் பால் குறித்து காண்போம். உயிரினங்களை இரு திணைகளாக பிரிக்கலாம். திணை என்றால் ஒழுக்கம் என்று பொருள். ஒழுக்கத்தின் அடிப்படையில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, உயர்ந்த ஒழுக்கமுடைய உயிர்களை உயர்திணை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் உயர்ந்த ஒழுக்கம் அல்லாத உயிர்கள் அக்ரிணை என்று சொல்கிறோம். உயர்திணையில் எதெல்லாம் வரும்? உயர்திணையில் மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் வருவாங்க. அக்ரிணையில் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் இவையெல்லாம் அக்ரிணை. இப்போ இந்த திணையினுடைய அடிப்படையில் அதை பிரிக்கிறோம் சின்னதாக. அதுதான் பால். பால் என்றால் என்ன? திணையின் உட்பிரிவே பால். பால் என்பது திணையினுடைய உட்பிரிவு. அதை பிரிவுங்களா இல்லை பகுப்பு என்று சொல்லலாம். ஐந்து வகைப்படும். இந்த பால் வந்து ஐந்து வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால் உயர்திணை என்றும், ஒன்றன் பால், பலவின் பால் அக்ரிணை என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த உயர்திணையில் வரக்கூடிய முதல்ல ஆண் பால். ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். ஆண் பால்னால் என்ன? ஒரு ஆணினுடைய பெயராக இருக்கலாம், ஒரு ஓர் ஆணை மட்டும் குறிப்பதாக இருக்கலாம். அதுதான் ஆண் பால். உதாரணமாக அவன், மாணவன், வேந்தன், பாடகன், எழிலன், இதெல்லாம் ஒருவரை மட்டுமே குறிக்கக்கூடிய ஆண் பால். அதனால் ஒரு ஆணை குறிக்கக்கூடியது ஆண் பால், அதுவும் ஒருவரை மட்டுமே குறிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால் எனப்படும். அவள் என்ற பெயரில் சுட்டப்படும். இது ஒரு பெண்ணை மட்டுமே குறிக்கும். நிறைய பெண்களில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கக்கூடியது பெண் பால். உதாரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவள், மாணவி, அரசி, பாடகி, யாழினி, இப்படி ஒரு பெண்ணை பற்றி மட்டும் குறிக்கக்கூடியதெல்லாம் பெண் பால் என்று நாம் அழைக்கிறோம். இதெல்லாம் உயர்திணைக்குரியது. அடுத்து பாருங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். அவர்கள் என்ற பெயரில் சுற்றப்படும். நிறைய பேர்த்த குறிக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களையோ பெண்களையோ மனிதர்களையோ குறிப்பது. எடுத்துக்காட்டாக அவர்கள், மாணவர்கள், வேந்தர்கள், பாடகர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்கிறது. அடுத்து அக்ரிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். அது என்ற பெயரில் சுட்டப்படும். உதாரணமாக அக்ரிணைனா இந்த விலங்குகள், பூச்சிகள், பறவைகளை குறிக்கிறது. ஏதாவது ஒரு விலங்கையோ பூச்சியையோ பறவையோ குறித்தா அது ஒன்றன் பால். உதாரணமாக அது, இது, எலி, யானை, நா, இதெல்லாம் ஏதோ ஒரு விலங்கையோ ஒரு பறவையையோ ஒரு பூச்சியையோ குறிக்கிது. அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் அக்ரிணையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால் ஆகும். அது அவை என்ற பெயரில் சுட்டப்படும். நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள், இது எல்லாத்தையும் குறிப்பது பலவின் பால். அவை, இவை, எலிகள், யானைகள், நாய்கள், இப்படி பால் ஐந்து வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். பால் என்றால் பகுப்பு, திணையினுடைய உட்பிரிவு. நன்றி மாணவர்களே.